சொந்தமா தொழில் தொடங்குறது தான் இன்னைக்கு பலரோட கனவாவே இருக்கும். ஏதாச்சும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு இயக்கத்திலேயே ஏதாவது தொழிலை தொடங்கி முன்னுக்கு வந்துட மாட்டோமான்னு காத்து கிடக்குற இளைஞர் பட்டாளத்துக்கு இந்தியாவில பஞ்சமே இல்லைங்க. அப்படி கையில இருக்கிற கொஞ்ச காசவாச்சும் எப்படி சாமர்த்தியமா தொழில் பண்றதுன்னு தெரியாம பலரும் இருக்கிற காசை இழந்து நிற்கதியா நிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. யாருக்கிட்ட உதவி கேட்கறதுன்னு தெரியாம இளைஞர்கள் பலரும் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு தொழில் தொடங்கணும்னு எண்ணத்தை மனசுக்குள்ளேயே புதைச்சுக்கிற சோகத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா காலையில எந்திரிச்சு 10 மணிக்குள்ள வேக வேகமா கிளம்பி சாப்பாட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு அலுவலகத்துக்கு போறோம். அங்க ஒரு வேலை பார்த்துட்டு 7 மணிக்கு அப்புறமா வீட்டுக்கு வரும். நினைச்ச நேரத்துல லீவ் எடுக்க முடியாம ஆபீஸ்ல எல்லார்கிட்டையும் கை கட்டி பதில் சொல்லிக்கிட்டு இதுல செய்யாத தப்புக்கு திட்டும் வாங்கிக்கிட்டு வாழ்க்கை இப்படியே போறதுக்கு மகிழ்ச்சியாகவும் அதே சமயம் சுவாரஸ்யமாகவும் இருக்க நம்ம ஏன் ஒரு தொழில் முனைவோராக கூடாது? இவங்களுக்கு வழிகாட்டு என்னதான் வழின்னு யோசிச்சப்பதான் நம்மளால முடிஞ்ச ஐடியா இன்ஸ்பிரேஷனான விஷயத்த சொல்லலான்னு தோணுச்சு. வேலை இல்லாம இருக்கிற ஒரு இளைஞராமா இல்ல சுயமா நம்மளே ஏதாச்சும் தொழில் செய்யலாமாங்கிற எண்ணத்தால முடிவு எடுக்கிறது சிரமமா இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா கண்ணை மூடிட்டு சுய தொழில் செஞ்சு சொந்த காலன நில்லுங்கன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா, ஒரு பழமொழி கூட இருக்கு, அதாவது சுய தொழில் தடாகத்து மீன் போன்றது. அதுக்கு அர்த்தம் என்னன்னா தடாகத்து மீன் தானும் உண்டு தடாகத்து நீரையும் சுத்தப்படுத்துவது போல சுய தொழிலுங்கிறது தானும் வாழ்ந்து சமுதாயத்தையும் உயர்த்தி விடுற சம்பவத்தை செய்யற பெரிய பணி. அதனாலேயே சுய தொழில் செய்யறவங்க மீதான மதிப்பும் உயர்வாவே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் திடீர்னு பெரிய பெரிய வளர்ச்சி இருக்கிற காலத்தை பார்த்தவங்க. ஆனா நம்ம பார்த்த சமுதாய மாற்றம்ங்கிறது மாட்டு வண்டியில இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் மாறி இருக்கு. காசுல இருந்து அட்டையில பணம் எடுக்கிற நிலைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்னும் ஏராளமா சொல்லிக்கிட்டே போலாம். தெருக்கூத்து பார்த்து காலம் போய் போன்லயே எல்லா மொழி படங்களையும் பார்க்கிறோம். புறா காலில் செய்தி அனுப்பின காலத்துல இருந்து இன்டர்நெட் உலகங்கிற காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இது எல்லாமே புதுசா ஏதாச்சும் பண்ணணும்னு சமூக நோக்கோடு செயல்படுத்தின தொழில் முனைவோரானதான் சாத்தியமாயிருக்கு. இந்த மாற்றம் எல்லாம் பணம் வேணும்னு நினைச்சு சம்பளத்துக்கு போற வேலையால சாத்தியமாகல, அது பணத்தை முன்வச்சு தொழில் தொடங்கினதுனால மட்டுமே சாத்தியமாயிருக்குங்க. இந்த சாத்திய மனப்பான்மை தான் சுய தொழிலுக்கு ஆதரவான படிக்கட்டு. இதை உணர்ந்தாலே ஈஸியா தொழில் முனைவோரா மாறிடலாம். குறிப்பா சிறு தொழில் முனைவோர், அதாங்க ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரனர்ஸா மாறி நினைக்கிற அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோ ஒரு உந்துதலா இருக்கும். கடைசி வரை கேட்டு சீக்கிரமே சொந்த தொழில் தொடங்குவீங்கன்ற நம்பிக்கையில வாங்க கட்டின்குள்ள போலாம். உலகம் ஃபுல்லா இன்னைக்கு ஸ்மால் ஸ்கேல் ஆண்டர்பிரனர்ஸ் அதை சார்ந்த கம்பெனிஸ்ல அந்தந்த நாட்டோட எக்கனாமிக் க்ரோத் துணையாவும் உறுதியாகவும் இருக்குங்க. ஆரம்பத்துல ஏதோ சின்ன அளவுல தொடங்கப்பட்ட பல கம்பெனிஸ் தான் இன்னைக்கு உலக அளவுல பெரிய நிறுவனமா உருவாக்கி இருக்கு. அது மட்டுமா, டெக்னாலஜி மூலமா இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டோட உச்சத்துல அவங்க தாங்க இருக்காங்க. சரி, இதுக்கான உதாரணத்தை அடுத்தடுத்த பகுதியில நம்ம கேட்க போறோம்.